மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர் சந்திப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள மருத்துவக் கல்லூரியை பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். அந்த திறப்பு விழாவில் பங்கேற்க விமானம் மூலம் கோவை வந்தடைந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இன்றைக்கு தமிழக வரலாற்றில் ஒரு மிக சிறந்த நாள், உன்னதமான நாள், வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் என்றுதான் தமிழக மக்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நேரத்தில் நம்மளுடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு இன்றைக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரிகள் மாவட்டத்திற்கு ஒன்று, இது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். அதில் இன்றைக்கு நம்மளுடைய மாநிலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள், குறிப்பாக நம்மளுடைய நீலகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, விருதுநகர், இந்த 11 மாவட்டங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4,080 கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவ வசதியை பெருக்குவதற்கு மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 1,450 கூடுதலாக மருத்துவ, அதாவது MBBS மாணவர்கள் சேர்க்கும் இந்த வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழக மக்களின் சார்பாக, தமிழ்நாட்டு பொதுமக்கள் சார்பாக பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதுடன், அதேபோல் இன்றைக்கு கிளாசிக்கல் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், அதில் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சென்டரனுடைய சிறப்பு என்னென்னா, அந்த சென்டரில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட பழங்கால சங்ககால இலக்கியங்கள், புஸ்தகங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால், நம்ம வருகின்ற 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகின்றோம். நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உலகம் முழுவதும் எங்கு சென்றாலும் நம்மளுடைய திருக்குறளை முன்னிலைப்படுத்தி, அது திருக்குறளை கோட் பண்ணி சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது. அந்த திருக்குறளை இந்திய மொழிகளிலும் மட்டுமின்றி கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட வெளிநாட்டு மொழிகளிலும் அந்த நிறுவனத்தில் மொழிபெயர்ப்புக்கான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து செல்வதற்கு அந்த நிறுவனம் தன்னுடைய பங்காற்றிருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளையும் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிறப்பு, இன்றைக்கு விவேகானந்தர் பிறந்த தினம். விவேகானந்தர் பிறந்த தினத்தை இன்றைக்கு தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பாண்டிச்சேரியில் நடக்கின்ற தேசிய இளைஞர் தினத்தை விழாவினும் நம்மளுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் திறந்து வைப்பார். இது தமிழகத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமை. தமிழக மக்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.